வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 80 ரன்கள் முன்னிலையில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய வங்கதேச அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மிர்பூரில் நேற்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 227 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பிற்கு 19 ரன்கள் எடுத்தது. இரண்டாவது நாள் ஆட்டத்தில் 314 ரன்களை எடுத்தது. இதில் ரிஷப் பண்ட் 93 ரன்களும் ஸ்ரேயாஸ் ஐயர் 87 ரன்களிலும் விக்கெட்டுகளை இழந்தனர். இதனை அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேச அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 7 ரன்களை எடுத்துள்ளது. இதனை அடுத்து இந்திய அணி எடுத்த ரன்களை விட வங்கதேசம் 80 ரன்கள் பின்தங்கியுள்ளது.